போகி பண்டிகையொட்டி பல பகுதிகளிலும் மக்கள் பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து வருகின்றனர். விவரங்களை சென்னையில் இருந்த செய்தியாளர் பால வெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், சென்னையில் போகி பண்டிகை கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? காற்றின் மாசு எந்த அளவுக்கு இருக்கிறது? சக்தி போகி பண்டிகையான இன்று பொதுமக்கள் அதிகாலை முதலே பழைய பொருட்களை எரித்து அவர்கள் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். முக்கியமாக திருவல்லிக்கேணி, சைதாப்பேட்டை, சவுகார்பேட்டை, அண்ணாசாலையில் பல பகுதிகளில், ராயப்பேட்டை, டி நகர், நங்கநல்லூர் மற்றும் வேளச்சேரி, ஆலந்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் காற்று மாசுபாடு, அதாவது மக்கள் பழைய பொருட்களை எரிப்பதன் காரணமாக காற்று மாசுபாட்டின் அளவு அதிகரித்துள்ளது. பிளாஸ்டிக் பொருட்கள், செயற்கை இலைகளினால் தயாரிக்கப்பட்ட துணிகள், ரப்பர் பொருட்கள், பழைய டியூப், காகிதம், ரசாயனம் கலந்த வீட்டு உபயோக பொருட்கள் போன்றவற்றை எரிப்பதன் காரணமாக காற்றில் நச்சு கலந்து, அதாவது கரு புகை மூட்டமாகவே நகர் முழுவதும் காட்சியளிக்கிறது. ஒளிப்பதிவாளர் சுரேந்திரனுடைய காட்சிகளில் தெளிவாகவே, அதாவது ஒரே பனிமூட்டம், புகை மூட்டமாகவும் இருக்கிறது. இந்த பனியோடு புகை கலந்துள்ளதன் காரணமாக மேலே எழும்ப முடியாமல் வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னையில் காலை அதிகாலையில் 3 மணியில் இருந்தே, அதாவது காற்று மாசுபாட்டின் அளவு சற்று அதிகரிக்க தொடங்கியது. 109 என்கின்ற காற்று மாசுபாட்டின் தரக்குறியீட்டு எண் இருந்த நிலையில் தற்போது 140-150 என சென்னை நகரின் சராசரியாக காற்று மாசுபாட்டின் அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை தரவுகளில் நமக்கு தெரிய வருகிறது. மேலும் சென்னை நகரை பொறுத்தவரை ஆலந்தூர், பெருங்குடி உள்ளிட்ட இடங்களில் காற்று மாசுபாட்டின் அளவு 130, அதாவது 120-130 கடந்துள்ளதாகும். மற்ற இடங்களில் திருவல்லிக்கேணி, பிராட்வே, ராயபுரம், பெரம்பூர், புறநகர் பகுதிகளான ஆவடி, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மக்கள் அதிக அளவில் பழைய பொருட்களை எரித்து வருகின்றனர். இதனால் காற்று மாசுபாட்டின் அளவு அதிகரித்துள்ளது. மேலும் அந்த PM2.5 to PM10 என்பார்கள், அதாவது காற்று மாசுபாட்டின் அளவை வந்து 2 தரக்குறியீட்டின்படி பிரிப்பார்கள். அதில் பார்க்கும்போது PM10 அளவின் அதிகமாக இருப்பதாகவும் தெரிய வருகிறது. மேலும் போகி பண்டிகையை முன்னிட்டு சென்னையின் பல இடங்களில், அதாவது கலாச்சார ரீதியாக பண்டிகையாகவும் அவை வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. பல சிறுவர்கள் வந்து மேளங்கள் கொட்ட அவர்களுடைய பழைய விஷயங்களை அழிப்பதற்காகவும் கழிப்பதற்காகவும் தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி வருகின்றன. அதே நேரத்தில் போகி பண்டிகை கொண்டாட்டத்தின் காரணமாக சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசுபாட்டின் அளவு அதிகரித்து வருகிறது. சென்னை மட்டுமின்றி தமிழகத்திலும் பல பகுதிகளில் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக திண்டுக்கல்லில் 247 என்கின்ற அளவில் இருக்கிறது. சென்னையை விட திண்டுக்கல்லில் காற்று மாசுபாட்டின் அளவு மிக அதிகமாக இருக்கிறது. சென்னையில் 140 என்கின்ற அளவை தற்போது, அதாவது 4 மணி நிலவரப்படி தொற்றுள்ள நிலையில் தற்போது, அதாவது 4 மணி அதே நிலவரப்படி திண்டுக்கல்லில் 247 என்கின்ற அளவிலும், கும்மிடிப்பூண்டியில் 197 என்கிற அளவிலும், தூத்துக்குடியில் 170, மதுரை 166, கோயம்புத்தூர் 166, ஓசூர் 152, சேலம் 90 என்கின்ற அளவில் காற்று மாசுபாட்டு தரக்குறியீடு இருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. இது 4 மணி நிலவரம் தான், இன்னும் 6 மணி 7 மணி அடுத்தடுத்த புல்லட்டின்ஸ் வந்து தொடர்ச்சியாக வெளிவிடும். மேலும் இன்று மாலை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அவர்களுடைய தரவுகளை வெளியிடுவார்கள். நிலையில் போகி பண்டிகையை வந்து புகையின்றி கொண்டாடுவதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி தொடர்ச்சியாக எடுத்து வந்தது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் சார்பில் 81.6 மெட்ரிக் டன் அளவிற்கு பழைய பொருட்களை பொதுமக்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பழைய பொருட்களை எரிப்பதன் காரணமாக புகை மூட்டமாகவும் காற்று மாசுபாட்டின் அளவு அதிகரித்துள்ளது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி பால வெற்றிவேல். திருவள்ளூரில் போகி பண்டிகை கொண்டாட்டம் குறித்த தகவல்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், திருவள்ளூரில் போகி பண்டிகை கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? திருவள்ளூர் மாவட்டத்தில் காற்றின் தரக்குறியீடு எந்த அளவு இருக்கிறது? சக்தி, அதாவது பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாளான போகி பண்டிகை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகாலை 3 மணி முதலே பொதுமக்கள் எழுந்து இந்த போகி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலுமான இந்த போகி பண்டிகையை பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும்
புகையில்லா போகி, அதாவது நெகிழி பொருட்களை தவிர்க்க வேண்டும், ரப்பர் பொருட்களை எரிக்க வேண்டாம் என்ற அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த நெகிழி இல்லாம போகி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிறுவர்கள் அதிகாலை முதல் எழுந்து மேளங்கள் கொட்டி அந்த போகி பண்டிகை கொண்டாடி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல பெரியவர்களும் இதே போல இந்த போகி பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள். இது திருவள்ளூர் மாவட்டத்தில் நகரங்களில் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் அதிகாலை முதலே மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். ஏற்கனவே மார்கழி மாதம் என்பதால் பனிமூட்டம் அதிகமாக இருக்கிறது. இந்த போகி பண்டிகையை ஒட்டி அதிக அளவு இந்த புகை வருவதனால் புகை மூட்டம் என்பது அதிக அளவு இருக்கிறது. இருந்த போதும் இந்த ரப்பர் பொருட்கள் நெகிழி பொருட்கள் இல்லாத ஒரு போகி பண்டிகையாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்க்க முடிகிறது. சக்தி விவரங்களுக்கு நன்றி யோகி. அடுத்ததாக செங்கல்பட்டில் போகி பண்டிகை கொண்டாட்டம் குறித்த தகவல்களை செய்தியாளர் உதயகுமாரிடம் கேட்கலாம். உதயகுமார், செங்கல்பட்டில் போகி பண்டிகை கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? சக்தி, நாளை தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் அதற்கு முன்பாக கொண்டாடப்படுவது போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை காலை அதிகாலை முதலே பொதுமக்கள் எழுந்து வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை தீயிட்டு கொளித்து வருகின்றனர். மேலும் நகர்பகுதிகளில் நகர்பகுதி பேரூராட்சி பகுதிகளில் தமிழக அரசு வலியுறுத்தி வந்தது டயர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்க வேண்டாம், தங்களுடைய பழைய பொருட்களை கொடுத்து விடுங்கள் என தெரிவித்தது. இதன் அடிப்படையில் வீடுகள் தோறும் நகராட்சி நிர்வாகம் பேரூராட்சி நிர்வாகம் சென்று பழைய பொருட்களை வாங்கியது. காகிதம் துணிக்கை மட்டுமே கொண்டு கிராமப்புறங்களில் போகி பண்டிகை கொண்டாட வருகிறது. அதிக இன்று பனிமூட்டம் என்பதாலும் மார்கழி மாதம் என்பதாலும் பனி அதிகமாக இருப்பது புகையும் பனியும் சேர்ந்து இன்னுமே உள்ளது இந்த பகுதி. விவரங்களுக்கு நன்றி உதயகுமார். அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் போகி பண்டிகை கொண்டாட்டம் பற்றி செய்தியாளர் புருஷோத்தமனிடம் கேட்கலாம். புருஷோத்தமன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் போகி பண்டிகை எந்த அளவுக்கு இருக்கிறது, காற்றின் தர குறியீடு எந்த அளவுக்கு இருக்கிறது? சக்தி, தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கலுக்கு முந்தின நாள் மார்கழி கடைசி நாளில் போகி பண்டிகை என்பது செய்யாறு சுற்று வட்டார பகுதிகளில் கொண்டாடி வருகின்றனர். அதிகாலை 3 மணி முதலே பழைய பொருட்களை வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரித்து மக்கள் போகி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.